இந்த வள்ளலாருடைய திருவருட்பா பாடல்களில் நம்ம ரசிக்கிற விஷயங்கள் நிறையங்க அதில் ஒன்று என்ன தெரியுமா வள்ளலார் இறைவனை அணுகிற விதம் இருக்குது பாருங்க அது ரொம்ப அழகு இறைவனை வந்து ஏதோ நான் பாடுறேன் அப்படின்லாம் மாட்டாரு உண்மையாக இறைவன் முன்னாடி நின்று பாடுகிற தன்மையை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பிடித்த பாடல்கள் அந்த நிறைய உண்டு இந்த தாய் அடிப்பின் தந்தை அணைப்பன் அந்த பாடலெல்லாம் அடித்தது போதும் அனைத்திரல் வேண்டும் அம்மையப்பான்னு வேண்ட அந்த இடங்கள்லாம் அவ்வளவு அழகான ஒரு ஒரு நுட்பம் நிறைந்த ஒரு பாடல் வள்ளலார் சொல்கிறாரு இறைவன் வந்து இந்த உலகத்திலே அருள் செய்கிற போது நம்முடைய பச்சை திரையிலே அசுத்த மாயாத்திரை மட்டும்தான் விலகும் சுத்த மாயாத்திரை விலகாதுன்னு சொல்கிறார் அப்போ அது எப்போ விலகும்னு அவன் கேட்டதுக்கு வள்ளலார் சொல்கிறார் இந்த திரை மட்டும்தான் தான் அவன் அருளால் விலக முடியும் சுத்த மாயாத்திரை என்பது அந்த அந்த ஆன்மா எவ்வளவு தீவிர முயற்சி செய்திருக்கிறதோ அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த திரை விலகும்னு சொல்கிறார் புராணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார் புராணங்கள் வந்து உண்மையான விஷயங்களை சொல்லவில்லை அவை சொல்ல வந்ததை மாற்றி குழப்புகிறது அப்படின்னு சொன்னார் அது உண்மைதான் அப்போ புராணங்களை எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி விஷ்ணுவுக்கு தமிழில் மால்னு பேர் திருமால்னு பேர் இந்த மால்னா என்ன தெரியுமா மயக்கம்னு அர்த்தம் யார் ஒருவர் இதுதான் உண்மையான இறைவன் இதுதான் உண்மையான பரம்பொருள் இதுதான் உண்மையான நெறி என்பது தெரியாமல் மயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புலப்பட மாட்டான் அப்ப இந்த கதை இந்த புராணங்கள் எல்லாம் சொல்ல வந்ததை நேராக சொல்வதற்கு பதிலாக நாம் அதை விட்டுவிட்டு விட்டு வேற ஒன்றிலே குழப்பி விட்டு போகிறது ஒரு ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது எல்லாம் இறைவனுடைய செயல் என்றால் நாம் எதுவுமே செய்ய வேண்டாமே அவனே எல்லாவற்றையும் செய்து கொள்வானே அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னிடம் கூட நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இந்த உலகத்தில் எல்லாம் அவன் செயல்தான் ஒரு சின்ன அணு கூட அவனன்றி அசையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ எதுக்காக நான் வந்து ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம்லாம் செய்யணும் எதுக்காக நான் சன்மார்க்கத்துக்கு வரணும் எதுக்காக நான் வழிபாடு செய்யணும் எதுக்காக ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு நான் பாடணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாமே அதுதான் இறைவன் தான் அவனே எல்லாம் செய்கிறான் அவன் அருள் இன்றி இங்கே எதுவும் நடக்கலைன்னா என்னை அவனே சரி பண்ணிவிட்டு போட்டோமே நான் எதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் உண்டு உண்மையை சொல்லணும்னா நிறைய அருளாளர்கள் கூட அதை தான் பாடியிருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம தேவாரம்லாம் பார்த்திங்கன்னா வேண்ட தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவாயினின்னு பாடுவாங்க நம்ம என்ன போய் கை கூப்பி நின்னா அவனுக்கு தெரியாதா நம்ம என்ன வேண்ட போகிறோம்னு நம்ம என்ன வேண்ட போகிறோம்னு தெரியும் நம்ம என்ன வேண்டணுங்கிறத முடிவெடுக்கிறதும் அவன்தாங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இன்னொரு பாட்டில் சொல்லுவார் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு ஒன்று இருக்குன்னா அதுவும் உண்டன் விருப்பன்றோ அது கூட அவன் விரும்புகிறதான் தான் நம்ம கேட்க போகிறோம் நம்மளாம் சுயமாக ஏதாவது செய்ய போகிறோமா எதுவுமே இல்லையே இதை வள்ளலார் எடுத்துக்கிட்டு ரொம்ப விளையாட்டாக கேட்பார் இறைவன்கிட்ட இந்த வள்ளலாருடைய திருவருட்பா பாடல்களில் நம்ம ரசிக்கிற விஷயங்கள் நிறையங்க அதில் ஒன்று என்ன தெரியுமா வள்ளலார் இறைவனை அணுகிற விதம் இருக்குது பாருங்க அது ரொம்ப அழகு இறைவனை வந்து ஏதோ நான் பாடுறேன் அப்படின்லாம் மாட்டார் உண்மையாக இறைவன் முன்னாடி நின்று பாடுகிற தன்மையை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பிடித்த பாடல்கள் அந்த போல் நிறைய உண்டு இந்த தாய் அடிப்பின் தந்தை அணைப்பன் அந்த பாடலெல்லாம் அடித்தது போதும் அனைத்திரல் வேண்டும் அம்மையப்பான்னு வேண்ட அந்த இடங்கள்லாம் அவ்வளவு அழகான ஒரு ஒரு நுட்பம் நிறைந்த ஒரு பாடல் அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் அவர் பாடுறார் எல்லாம் அவர் செயல் இப்போ வள்ளலார் வந்து எப்படி பேசுகிறார் பாருங்க கடவுள்கிட்ட எல்லாம் உடையாய் நின் செயலே எல்லாம் என்றார் இப்போ கிட்ட போய் நின்று வள்ளலார் சொல்கிறாரு நின் செயலே எல்லாம் என்றார் இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாம் செயல்னா இப்போ சொல்கிறாரு நின் செயலே எல்லாம் என்றால் என் செயல்கள் எல்லாம் நினது செயல் என்றோ இப்போ என்ன சொல்கிறாரு எல்லாம் உன் செயல் தானே அப்போ நான் செய்கிறது கூட நீ செய்கிறது தானே நம்ம சொல்கிறோம் இல்லை இப்போ நான் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கேன் நான் அசைவம் சாப்பிட்றேன் நான் அப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன்னா அப்போ எல்லாம் நானாக செய்கிறேன் எல்லாம் அவன் செயல்னா அப்போ இதுவும் அவன் செயல்தானே இப்போ வள்ளலார் சொல்கிறாரு என் செயல்கள் எல்லாம் நினது செயல் அன்றோ என்னே என்னை புறந்தல்லல் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன கேட்குறாரு அப்போ எல்லாம் உன் செயல் தானே அப்போ ஏன் என்னை புறந்தல்றேன் எனக்கு உன் அருளை கொடு எப்படி இருக்கு பாருங்க இது வந்து இறைவனை போய் டப்புன்னு பிடிச்சி மடக்கிறது இதெல்லாம் வள்ளலை ஆனால் நம்ம கொஞ்சம் சீரியஸாக சில விஷயம் யோசிப்போமே எல்லாம் இறைவன் தான் செய்கிறார் இறைவனுடைய அருள் தான் எல்லாம் செய்கிறது என்றால் நாம் எதுவுமே செய்ய வேணாமே நியாயமான கேள்வி தானே அப்போ நான் எப்போ சன்மார்க்கத்துக்குள்ள வரணுமோ அவன் பண்ணிக்க போகிறான் நான் எப்போ அசைவம் விடணுமோ அதை அவன் முடிவெடுத்துக்க போகிறான் நான் எப்போ ஜீவகாருண்யத்தை ஃபாலோ பண்ணணுமோ அதை அவன் முடிவெடுக்கப் போகிறான் நான் ஏன் மெனக்கெட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எங்கிருந்து புரிஞ்சுக்கணுன்னா இரண்டு விஷயங்களை நாம் மிக தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாமும் இறைவனும் வேறு வேறு அல்ல என்பது உண்மைதான் இந்த உலகத்தில் எல்லாம் அவன் செயல் என்பதும் உண்மைதான் ஆனால் இந்த இரண்டுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லை இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லை எல்லை இருக்குது இறைவனுடைய அருளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது இந்த ஆன்மாவினுடைய முயற்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது இந்த முயற்சி எல்லையை தாண்டி அவன் அருள் வராது இந்த முயற்சி எல்லை மட்டுமே சுயமாக அவனை போய் சேராது இந்த விளக்கம் நமக்கு மிக தீவிரமாக வேண்டும் இதை நம்ம எங்கேருந்து புரிஞ்சிக்கலாம் வள்ளலாரே சொல்கிறார் ஒரு முறை வள்ளலார் அவருடைய சபையில் பேசிகிட்ருக்கார் அப்போ அவர் சொல்கிறாரு இறைவன் வரும் தருணம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இறைவன் வரப்போகிறார் வந்தார் எல்லோரும் நல்ல நிலை அடைய போகிறீர்கள் சித்தி அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போது என்னை மாதிரி ஒரு கிருக்கம் உட்காந்துட்ருப்பான்ல கீழே அவன் கை தூக்கி பேசுகிறான் வளலாறுக்கிட்ட என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இறைவன் தருணம் அப்படின்னு சொல்கிறீங்க இறைவன் வரப்போகிறாரு வந்துட்டாங்க எல்லாரும் நல்லா மாறிடுவாங்கன்னு சொல்கிறீங்க எல்லாருக்கும் சித்து கிடச்சிரும் சொல்கிறீங்க அப்போ நான் எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் நான் எதுக்கு ஆன்மீகத்தில் உழலனும் நான் எதுக்கு ஜீவகாருணியத்தை பின்பற்றணும் நான் ஏன் சன்மார்க்கத்தில் இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ வள்ளல் பெருமான் சொன்னது அது ஒரே நடையில் நீங்கள் அதை பார்க்கலாம் அதுதான் நம்ம இந்த கேள்விக்கும் பொருத்தி பார்க்க வேண்டிய விடை வள்ளலார் சொல்வார் இறைவன் வரும் தருணம் உண்மை இறைவன் வந்தால் அவரே இங்கே எல்லோருக்கும் அருளை போகிறாருங்கிறது உண்மை ஆனால் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வள்ளலார் சொல்கிறார் நம்ம இறைவனையும் நம்மையும் மறைக்கிறதற்கு ஒரு ஏழு திற இருக்குது நமக்கு தெரிஞ்சுது அதில் முக்கியமான மொத தர பச்சை திரை அப்படின்னு ஒன்று உண்டு வள்ளலார் சொல்கிறார் இந்த பச்சை திரை என்பது ஒன்று அல்ல அது இரண்டு விதமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் எப்படி மேல் திரை கீழ்த்திரை அப்படின்னு வைக்கிறார் கீழே இருக்கிறதுக்கு பெயர் அசுத்த மாயா திரை மேலே இருக்கிறதுக்கு பேர் சுத்த மாயா திரை இந்த அசுத்த மாயா திரை கரும் நிறத்தில் இருக்கும் சுத்த மாயா திரைங்கிறது பொன் வண்ண பொன் பிளஸ் பச்சை சேர்ந்த நிறம் பொன் பச்சை நிறத்தில் இருக்கும் வள்ளலார் சொல்கிறாரு இறைவன் வந்து இந்த உலகத்திலே அருள் செய்கிற போது நம்முடைய பச்சை திரையிலே அசுத்த மாயாத்திரை மட்டும்தான் விலகும் சுத்த மாயாத்திரை விலகாதுன்னு சொல்கிறார் அப்போ அது எப்போ விலகும்னு அவன் கேட்டதுக்கு வள்ளலார் சொல்கிறார் இந்த திரை மட்டும்தான் அவன் அருளால் விலக முடியும் சுத்த மாயாத்திரை என்பது அந்த அந்த ஆன்மா எவ்வளவு தீவிர முயற்சி செய்திருக்கிறதோ அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த திரை விலகும்னு சொல்கிறார் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எல்லாம் அவன் செயல் என்றாலும் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அப்போது வள்ளலார் சொல்கிறார் அவன் வந்து அருள் செய்கிற போது ஒரு திரைதான் விலகும் கீழ்திரை மட்டும் தான் விலகும் அது விலகினா என்ன கிடைக்கும் நீ புனிதனாவாய் நீ தூயவனாவாய் அவ்வளவுதான் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வோ சித்தியோ கிடைக்காதுன்னு சொல்கிறார் அப்போ கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் மேல் திரை விலகணும்னா நீ தீவிர முயற்சி செய்யணும்னு சொல்கிறார் அப்போது இது எதை உணர்த்தது பாருங்கள் எல்லா திரையும் ஒன்று தானே இந்த பச்சை திரையை விலகிட்டா மீதி ஆறு திரையும் வேகமாக விடும்னு வள்ளலார் சொல்கிறார் அப்போ அந்த பச்சைத்திரை மட்டும் ரெண்டா இருக்குன்னு சொல்கிறார் அது என்ன அர்த்தம்னா பாதி பாதியாக பிரிக்கிறார் அப்போ இதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் இந்த பிறவியை அறுத்து இந்த ஆன்மாவை நாம் அதோடைய முக்தி நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இல்லை மரணமில்லா பெருவாழ்வுக்கு போக வேண்டும் என்றால் இல்லை சித்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறார்னா கடவுள் அருளும் வேண்டும் நம்முடைய முயற்சியும் வேண்டும் அப்போ கடவுள் அருள் எவ்வளோ தூரம் வரும்னா அது குறிப்பிட்ட தூரம்தான் வரும் அதான் இருக்க திரையை மட்டும்தான் அது விளக்கும் ஆனால் இருக்க திரையை விளக்கணும்னா இந்த ஆன்மா சுயமாக முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லாம் அவன் செயல்னு அவன் மேலே பழிபட முடியாது இந்த உலகத்தில் கற்பழிப்புகள் நடக்குது கொள்ளை நடக்குது கொலை நடக்குது அப்போ இது எல்லாம் இறைவன் தலைமையில் அவர் கணக்கில் எழுதிட்டு போயிட முடியுமா இல்லை இந்த உலகத்தில் இறைவனுக்கு எப்படி தன்னிச்சையாகவே ஒரு ஆற்றல் இருக்கிறதோ அதே போல் ஆன்மாவுக்கும் சுயமாக இயங்கக்கூடிய தன்மை இருக்கிறது இது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து அப்போது இந்த சுயமாக இயங்கக்கூடிய இந்த ஆன்மா அந்த இறைவனோடு சேர வேண்டும் என்றால் இது குறிப்பிட்ட முறையில் சுயமாக தீவிர முயற்சி செய்ய வேண்டும் அதனால தான் நீங்கள் உரைநாடை பார்த்தீங்கன்னா பல இடங்கள் ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னா தீவிர முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அப்ப நாம் ஒரு பத்தடி நகர்ந்து வந்தால் இறைவன் நூறு அடி நமக்காக நகர்ந்து வர தயாராக இருக்கிறான் அதனால் எல்லாம் அவன் செய்வான் என்று போட்டுவிட்டு உட்காராமல் நாம் நம்முடைய தீவிர முயற்சியை ஆன்மீகத்திலே செய்ய முற்படுவோம் புராணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார் புராணங்கள் வந்து உண்மையான விஷயங்களை சொல்லவில்லை அவை சொல்ல வந்ததை மாற்றி குழப்புகிறது அப்படின்னு சொன்னார் அது உண்மைதான் அப்போ புராணங்களை எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி புராணங்களை நாம் இரண்டு விதமாக பார்க்கணும் அது ஒரு மொழியிலே எழுதப்பட்ட இலக்கியங்கள் அது ராமாயணமாக இருக்கட்டும் இல்லை மகாபாரதமாக இருக்கட்டும் கந்த புராணமாக இருக்கட்டும் பெரிய புராணமாக இருக்கட்டும் புராணங்கள் ஒரு ஒரு அதுக்கு ஒரு அட்டவணை உண்டு ஒரு வடிவமைப்பு உண்டு இருந்து கொண்டு வருவாங்க வேதத்துலேருந்து கொண்டு வருவாங்க வேதம் உபநடதம் ஸ்ருதி அப்படின்னு ஒரு ஒரு வரிசையாக கொண்டு வந்து கடைசியில் புராணம்னு சொல்லுவாங்க அப்போ புராணங்கள் வெறும் கதை மட்டும் அல்ல அவை ஏதோ ஒரு கருத்தியலை தாங்கி கொண்டு வருகிறது ஆனால் அவை அந்த கருத்தியலை சொல்வதற்கு பதிலாக புராண கதைகளுக்குள்ளே கதை மாந்தர்களுக்குள்ளே நம்மை குழப்பி விடுகிறது இதுதான் ரொம்ப தீவிரமாக வள்ளலார் சொன்னது ஒரு உரைநடையில் என்ன சொல்கிறார் தீவிரமாவே புராணங்கள் நம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னே சொல்கிறார் ஏன்னா அது நம்மளை குழப்புது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது குழப்புதுன்னு தான் சொல்கிறாரே தவிர புராணங்களை மொத்தமும் போய் தவறணும் சொல்லலை நம்ம அந்த இடத்துல தான் நம்ம சரியா புரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது முப்புறத்தை எரித்தார்னா முப்புறம்னு ஒரு இடமோ அவர் எரித்தார்னோலாம் அர்த்தம் இல்லை முப்புறம் என்பது மூன்று மலங்கள் யார் ஒருவர் மூன்று மலங்களை எரிக்கிறாரோ அவர்களே பரம்பொருளாக கடவார்கள்ங்கிறத உணரணும் அவ்வளவுதான் அதுதான் அந்த புராணத்துடைய கருத்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு சண்டை வந்தது சிவபெருமான் ஒரு பெரிய அக்னி விஸ்வரூபம் எடுத்தார் அடிமுடிக்காண சொன்னார் பிரம்மா பறவையாக மாறி மேலே போனார் விஷ்ணு பன்றியாக மாறி கீழே போனாருன்னு ஒரு புராண கதை உண்டு இது புராண கதை இது இது அது அல்ல இந்த கதையை சொல்ல வந்ததல்ல அது நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா இப்போ பிரம்மா யாருன்னு பாருங்கள் கலைமகளை தன்னுடைய மனைவியாக கொண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வியை தன்னகத்தே கொண்டவர் பிரம்மா விஷ்ணு யார் திருமகளை தன்னகத்தே கொண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம் செல்வத்தை தன்னகத்தே கொண்டவர் அப்போ இந்த இந்த கான்செப்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும் இல்லை எப்படி புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எல்லை எப்படி எடுத்துக்கணும்னா இறைவனை யார் ஒருவர் தன் அறிவினுடைய நுட்பத்திலே அறிந்து கொள்ளலாம் என்று செருக்கோடு தேடினாலும் பிரம்மாவை போல் யார் ஒருவர் இறைவனை தன்னிடம் பணம் இருக்கிறது என்ற செல்வ செழிப்பிலே அவரை நாம் தேடலாம் என்று இருமாப்போடு தேடுகிறார்களோ இந்த இருவருக்கும் இறைவன் புலப்பட மாட்டார் என்பதுதான் இந்த கதையினுடைய உட்பொருள் இன்னும் உள்ள போய் நம்ம பார்க்கணும் இப்ப நான்முகன் அப்படின்னு சொல்றோம் பிரம்மாவை அப்படித்தானே ஏன் அவருக்கு நாலு முகம் உண்டு நாலு திசையில உண்டு அப்ப அது எதை சொல்ல வருதுன்னா நான்முகனும் அறியும் தேடி காண முடியாதவன்னா என்ன அர்த்தம் இந்த நான்முகன்னா எதனுடைய ஒரு வெளிப்பாடுனா நான்கு பக்கமும் முகம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு பக்கமும் சிந்தனை இருக்கும் யார் ஒருவர் இறைவனை ஒருமையோடு வேண்டாமல் வளர்றதானே சொல்லுவார் பல இடங்கள்ல வேண்டும் போதே ஒருமையுடன் எனது திருமலர் அடி தானே பாடுறார் அப்போ யார் ஒருவர் ஒருமையோடு இறைவனை சிந்தனை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புலப்பட மாட்டார் ரெண்டாவது இந்த விஷ்ணுவுக்கு தமிழில் மால்னு பேர் திருமால்னு பேர் இந்த மால்னால் என்ன தெரியுமா மயக்கம்னு அர்த்தம் யார் ஒருவர் இதுதான் உண்மையான இறைவன் இதுதான் உண்மையான பரம்பொருள் இதுதான் உண்மையான நெறி என்பது தெரியாமல் மயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புலப்பட மாட்டான் அப்போ இந்த கதை இந்த புராணங்கள் எல்லாம் சொல்ல வந்ததை நேராக சொல்வதற்கு பதிலாக நம்ம அதை எடெல்லாம் விட்டுவிட்டு வேற ஒன்றிலே குழப்பி விட்டு போகிறது அப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒன்றுதான் தான் சொல்வேன் புராணங்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவைகள் எழுதப்பட்ட மொழி அந்த மொழியினுடைய செழுமை இப்போ கம்பராமாயணம் ஒரு புராணம் தான் நான் வேணான்னு தூக்கி போட்டுட முடியுமா கம்பனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அப்படின்னு கண்ணதாசன் பாடுவார்ல அவ்வளோ அருமையான ஒரு இலக்கியம் கம்பராமாயணம் அப்படி ராவணனை காட்டும்போது புரத மார்பும் வரையினை எடுத்ததோலும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பொத்தும் சங்கரன் கொடுத்த வாழும்னு பாடும்போது அப்படியே நமக்கு ராவணன் அப்படி கம்பீரமாக எழுந்து வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதை படித்தா அப்போது இந்த புராணங்கள் இலக்கியங்களாக பார்க்கிற போது அவை மொழியினுடைய அழகு மொழிகனினுடைய செழுமை அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்மை ரசிக்க வைக்கக்கூடிய நயத்தின் வெளிப்பாடு அப்போ அப்படி அவைகளை கொண்டாடுவதில் தவறே இல்லை கொண்டாடலாம் ஆனால் அவைகள் நம்மை வழிகாட்டும் அவைகள் நம்மை மெய்யியலுக்கு கொண்டு போகும் அவைகள் ஆன்மீக பாதைக்கு ஒரு கையேடுன்னு நினைச்சா அது தப்பு இதுதான் வள்ளல்பெருமான் பெருமான் நமக்கு உணர்த்த வந்த செய்தி